ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு குழந்தைகி, அழகாகவும் அற்புதமாகவும் விடிஞ்சிருக்கிற இந்த தீப ஒளி திருநாளில் என்னுடைய பாதம் தொட்டு ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வுடனே இந்த நாளை துவங்கு செல்லமே. ஓ நல்ல மனசில் உன்னோட நல்ல எண்ணங்களுக்கு இன்னைக்கு உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகுது. ஓ மனசு குளிர்ற அளவுக்கு உனக்கு ஆனந்தம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போகுது செல்லமே. எனது அருள்வாக்கை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளை துவங்கு. உன் மனசு முழுவதும் என்னை நோக்கி இருந்ததுன்னா அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நிச்சயம் 100 மடங்காக இருக்கும். நான் என்ன செஞ்சாலும் என் பிள்ளையோட நன்மைக்காக தான் செய்கிறேன்னு நம்புகிற என் பிள்ளையான உனக்கு இந்த உலகம் முழுவதும் இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும் செல்லமே. நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும். இன்று பல எதிர்பார்ப்புகளுடன் சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கனே, சொல்ல முடியாத பல வேதனைகளையும் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம். இந்த நல்ல நாளில் உனக்கு உன் மனசில் நீ என்ன நினைக்கிறாயோ, எதை என்னிடம் கேட்கிறாயோ, அதை கேட்டது கேட்டபடியே நான் உனக்கு கிடைக்கும்படி திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் செல்லமே. நீ கவலைப்படாமல் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்ட காலங்கள் எல்லாமே கடந்து போயிடும். கூடிய சீக்கிரம் உன்னுடைய வேதனைகள் எல்லாமே மறைந்து மகிழ்ச்சி பாதையில் நீ பயணம் செய்ய போகிறாய் செல்லமே. நீ போகிற பாதையில் தடுமாற்றங்களும் தடங்கல்களும் வந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கோ. ஏன்னா சீக்கிரமே உனக்கு நான் எல்லாத்தையும் சரி செய்ய தான் போகிறேன். அதை விட்டுட்டு உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் மற்றவங்க கிட்ட சொல்கிறதுனால உனக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. உன் கண்ணு முன்னால் அச்சச்சோ பாவம் என்று அவர்கள் சொல்லுகிற வார்த்தை மட்டும்தானே உனக்கு தெரியும். நீ போன பிறகு இவங்களுக்கு இது சரியான விஷயம்தான், ஆடின ஆட்டத்துக்கு இதையெல்லாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அவர்கள் உன்னை பற்றி சொல்வதை கேட்கும்போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை செல்லமே. உன்னுடைய மனக்குறையையும் கவலைகளையும் போக்குவதற்கு அப்பா நான் இருக்கும்போது உன் மனதில் உள்ளதை நீ யாரிடமும் சொல்லி வருத்தப்படாத. நீ கை தவறி கீழே விழும் கணமே உன் கரம் பிடித்து மேலே கை தூக்கி விட அப்பா நான் இருக்கேன். நீ எதற்காகவும் பயப்படவும் வேணாம், புலம்பி தவிக்கவும் வேணாம். நீ என் கிட்ட கேட்டதை கேட்டபடியே கொடுக்க அப்பா நான் இருக்கும் பொழுது எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு வாழ ஆரம்பி செல்லமே. என்ன நடந்தாலும் சாயப்பா நிச்சயமாக நம்மளை காப்பாற்றிடுவாங்க, முடிவில் நமக்கு நல்லதை தான் நடத்தி கொடுப்பாங்கன்னு நீ நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் செல்லமே. இனி நடக்கவே நடக்காதுன்னு நீ நினச்ச விஷயங்களை கூட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி வருத்தப்பட்ட காரியத்தை கூட உனக்காக சிறப்பாக நடத்தித்தர என்னால் முடியும். அதற்கான எதிர்பாராத அதிர்ஷ்டமும் மாபெரும் அருளாசியும் என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கத்தான் போகுது செல்லமே. நான் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. ஓ மனசு குளிர்ற அளவுக்கு, ஓ மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு இன்னைக்கு எல்லாவற்றையுமே உனக்கு சிறப்பாகவே நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த இரவு முடியும் பொழுது நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்து அதற்காக நீ நன்றி சொல்லிவிட்டுத்தான் உறங்க போவாய். நன்றியுடனே இரு, நம்பிக்கையுடனே இரு. உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் தொடர்ந்து நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன். சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய் செல்லமே. கடந்த காலத்தை நினைத்து நீ கவலைப்பட அவசியமில்லை. இந்த தீப ஒளி திருநாள் முதலாகவே இனி உன் வாழ்நாள் முழுவதுமே பிரகாசமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கப் போகுது. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.